ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்பிரா டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வாட்டர் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் வாட்டர் 2 வந்து நாங்கள் 1 & 2 ஏற்கனவே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். இல்லை அந்த ஐகார்டு கூட மேலே இருக்குது, அதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே இந்த வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையும் அதே மாதிரி ரியாலிட்டி ஷோ, அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெஃப் மில்லர், ஜோஸ் மில்லர் அப்படின்றவங்க, அப்புறம் வந்து மேகன் முர்பி, இதுமே ஒரு 5-6 பேர் ஒரு டீமோடு சேர்ந்து அவங்க வந்து போகிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து போய் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு போட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதில் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டிடல் வேவ் மாதிரி ஒன்று வந்து ஒரு பெருசாக ஒரு ராட்சஸ் அலமை வந்து அந்த போட்டை வந்து கவுத்து கீழே கவுத்துட்டு. அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க் இன்ஃபெஸ்டட் உள்ள ஏரியா, கிட்டத்தட்ட நடுக்கடல்லே இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து. ஸோ இப்போ அவங்களால அங்கேருந்து திரும்பி போட் இல்லாமல் யாருக்கும் வந்து தகவலும் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ வழக்கம் போலே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி இவங்க இந்த டீம் வந்து இப்போ தண்ணியில் மாட்டிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்ட்லேயே நமக்கு வந்து போட் இருந்துச்சு, இந்த பாட்டில் வந்து போட்டும் கிடையாது. ஸோ இந்த நிலவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதான் மீதி கதை. உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட்டான படம். அந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த படத்தில் ஷார்க் வந்து சடனாக வந்து அவங்கள வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நைட் ஆயிரும், இருட்டு எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுமே ஒன்று கிடைக்கும் தண்ணியில் வந்து, ஒரு பலூன் போட் மாதிரி ஒன்று கிடைக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்து. அப்போ நமக்கே ஒரு ரிலீஃப் இருக்கும், ஏன்னா அந்த போட் கடிச்சிருச்சு, இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பாருங்களேன். அந்த போட்டுக்குள்ளே போயிட்டு இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதுக்கு அந்த வெளிச்சம்லாம் காட்டுவாங்களே நைட் வர்றதுக்கு, அந்த எப்படி சொல்கிறது, நைட் வந்து ஹெலிகாப்டர்லாம் தகவல் சொல்கிறதுக்கு வந்து, ஹெலிகாப்டர் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லைட்மே ஒன்று இருக்கும்ல, ஒரு ஃபயர் மாதிரி ஒன்று இருக்கும், அது ரெட் கலரில் இருக்கும். அந்த ஃபயர் வந்து ஆன் ஆயிரும், ஆன் ஆகி என்னாகும், அந்த இது வந்து ஓட்டை விழுந்துரும். ஓட்டை விழுந்து மறுபடியும் இவங்க வந்து தண்ணிக்குள்ளேயே வந்துடுவாங்க. ரொம்ப அந்த சீன் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த படம் நீங்கள் பாருங்கள், உண்மையிலே வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.